ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் பருப்பு சேர்த்து பண்ணக்கூடிய கீரை கூட்டு, கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறமா சாதத்தோடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். ஒரு கப் துவரம் பருப்பு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து 4 விசில் வேக வச்சுருங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கும், நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கீரை கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், 3 பல் பூண்டை வெட்டி வச்சுருக்கேன், அது கூடவே காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய், அப்புறமா 10 போல் சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது இதில் வந்து 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம கீரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் பசலை கீரை எடுத்திருக்கேன், பச்சை கீரை. பசலை கீரைக்கு பதிலாக நம்ம வந்து அரைக்கீரை கூட சேர்த்துக்கலாம், ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா சுருங்கிடும். அடுத்தது இதில் சேர்க்கறதுக்காக 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கீரை மசியலுக்கு சாம்பார் பவுடர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சாம்பார் பவுடர் சேர்த்தா கொஞ்சம் சாம்பார் வாசனையோட சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்பு, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்ல. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கீரை கூட்டு ரொம்ப அழகாக தயாராகியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு உடஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கூடவே கொஞ்சம் சீரகம், அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கீரை மேலே சேர்த்துற வேண்டியது தான். நம்மளோட அட்டகாசமான கீரை கடையில்னு சொல்லலாம், கீரை சாம்பார்னு சொல்லலாம் தயாராகிடுச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி சாதம் அப்புறமா வெண்டைக்காய் பொரியலோட ஜாலியாக சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த கீரை கூட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.